தமிழ் இனம்னா என்னன்னு தெரியுமா? தமிழனா யாருன்னு தெரியுமா? தமிழ் மொழியோட பவர் தெரியுமா? தெரியாது. ஒரு காலத்துல உலகத்துக்கு ஜனநாயகத்தை சொல்லி கொடுத்தவன் தமிழன். தண்ணீரை எப்படி சேமிச்சு வைக்கணும்னு உலகத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவன் தமிழன். இந்த உலகத்துல முக்கால்வாசி நிலங்கள்ல காலை வச்சு கொடிய நாட்டி இன்னைக்கு காணாம போனவன் தமிழன். யாரும் நம்மள ஒண்ணு செய்யல, நாமளே தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம். தமிழங்கிற அடையாளத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நத்திங் ஸ்பெஷல் வா அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மள பல பேர் தமிழ்ல பேச தயங்குறாங்க, கூச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. நாய் குட்டிக்கிட்ட கூட தமிழ்ல பேசுறாங்க, ஆனா வளர்ற பிள்ளைங்கள்ட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. Come here, don't touch that, sit down. மத்த மொழிகளை பேச வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழ் மொழியை இழிவுபடுத்தி மத்த மொழியை அழகுபடுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழும் தமிழனும் இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு காலத்துல ஒரு கண்டம் இருந்துச்சு. உங்களுக்கு ஜோசியத்து மேல கூட நம்பிக்கை இருக்க? கண்டம்னா கான்டினென்ட். தமிழும் தமிழினமும் கொடிகட்டி பறந்த கண்டம் அதுதான் குமரி கண்டம். அதை வெள்ளக்கான லெமோரியான்னு சொல்றாங்க. தமிழனோட அத்தனை சாதனைகளுக்கும் அந்த கண்டம் சாட்சியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கண்டம் இருந்ததுக்கு சாட்சி இருக்கா? கொடிகட்டி பறக்க வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு புதிய உலகத்துல அதை பண்ண முடியும்.